வணக்கம் அப்டேட் சின்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் நம்ம வாரிசை பற்றி தான் பேச போகிறோம். நேற்றே நீங்கள் செம்ம ஹைப்பில் இருப்பீங்க வாரிசு மூவி மேலே. தளபதி அண்ணனுடைய ஸ்டில்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க, மூவியில் இருக்க ஸ்னாப் ஸ்டில்ஸ் இமேஜஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்த்ததுலேருந்து வேறு மாதிரி ஆகிட்டான். தளபதி அண்ணனுக்காகவே வாரிசை கண்டிப்பாக பார்க்கணுன்ற எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் வந்திருக்கும். அவ்வளோ சாமிங், க்யூட்டாக நம்ம அண்ணன் தாப்பில். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. வாரிசு டீம், வாரிசு ஃபேமிலின் சில இமேஜஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு. அதில் சில அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஃபேமிலினா இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் தானே ஆன்போர்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போது வாரிசில் முதல் முறையாக அந்த காம்போ இணைய போது. ஸோ அதுக்கப்புறம் மீனா அவர்கள் வந்து விஜானா கூட இந்த படத்தில் நடிக்க போகிறதா ஒரு தகவல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக் அவர்கள் ரெண்டு பேருமே, ஸோ லாங் கேப்க்கு அப்புறம் அவருடைய படத்தில் ஸ்னேகா அவர்கள் இருக்க போகிறாங்க. மேக்ஸிமம் அது அன்னி ரோலாக தான் இருக்கும், மீனா அவர்களுக்கும் ப்ளஸ் ஸ்னேகா அவர்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்பேற்பட்ட ரெண்டு பேருடைய கேரக்டர் அப்படியே மறைச்சிட்டாங்களே டீம் சைடு, ஒருவேளை சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ட்டு விட்டாங்களோ என்னவோ. ஸோ அதே மாதிரி ஸ்ரீமன் ஆக்டர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், அவரும் வாரிசில் நடிச்சிருக்காரு. அவருக்கு நான் டப்பிங் ஒர்க் நேற்று முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே அவருடைய தரப்பில் ஷேர் பண்ணியிருக்காரு. வெற்றி தான் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் ஒரு பக்கம் சிக்ஸர்ன்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் போலே அப்படின்ற ஒரு தாட் வருது. ஏப்பா, படத்துல நடிச்சவங்க எல்லாம் அப்படிதானே சொல்ல போறாங்க, ப்ரொடியூசர் முதற்கொண்டு டைரக்டர் முதற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பிகைண்ட் த விஷயங்கள் சில விஷயங்கள் கேள்விப்படும் போது ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்காரா அந்த படத்து மேல. ஸோ அதுக்கு உதாரணமா இப்ப உங்களுக்கு சொல்ற மாதிரி, நான் இது 1 வீக் முன்னாடியே கேள்விப்படுது. படத்துக்குன்னா ஒரு ப்ரொமோஷன் டீம் இருப்பாங்க, இப்படி எல்லாம் நம்ம அப்டேட் கொடுப்போம், இதெல்லாம் மக்களிடையே நம்ம கொண்டு போய் சேர்ப்போம்னிட்டு. ஸோ அந்த டீம் இருக்கிற மாதிரியே இப்போ ப்ரொடியூசர் இன்வால்மெண்ட்டா ஃபேன்ஸ்க்கு எப்படி கொடுக்கணுன்றது அவரே சில விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்றாராம். இப்போ விகடன்ல ஸ்டில்ஸ் எக்ஸ்க்ளூசிவா விட்டாங்க. நாம அது ஆனந்த விகடன் அந்த ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்துட்டு டிசைனா பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி ஸ்டில்ஸை வந்து ப்ரொடக்ஷன் சைடு வந்து யாருமே விட மாட்டாங்க. என்ன நண்பா ஹாப்பியா அப்படின்ற மாதிரி அவங்களே நமக்கு ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. ஹச்டியா பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம். ப்ரொடியூசர் அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளையும் என்ஜாய் பண்ணதுக்கு அப்டேட் மேலே அப்டேட் இனி கொடுக்க போறாரு அப்படின்றது நான் 1 வீக் முன்னாடி கேள்விப்பட்டது. அதுதான் இப்போ இந்த ஸ்டில் மூலியமாகவே நமக்கு ஷேர் பண்ணி நான் உங்களை திருப்தி பண்ணாமல் விட மாட்டேன்னுட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி எனக்கிட்ட வந்து பஸ்ஸிங்கில் இப்போ அடுத்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் கேட்கும் போது நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா சொன்ன ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விதமான பிளான் செட் இருக்கான். இப்போ அக்டோபர் 31 இல்லை நவம்பர் 4, இல்லைனா 31 அனௌன்ஸ்மெண்ட் விட்டு நவம்பர் 4 வரும், இல்லைனா அதுக்கு முன்னாடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு பிளானா இருக்கு, இதுல எதுனாலும் மாறலாம். அதாவது நவம்பர் 4 மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டேட் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 4 31 சிங்கிள் எதிர்பார்க்கலாம்னுட்டு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஹெண்ட் பண்றேன். இது எப்படி நீங்க பாக்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.